கிறிஸ்துக்கள் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை நீடு இணையில்லாத விலையேற பெற்ற நாமத்தினால் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக மீண்டும் மீண்டுமாய் உங்களை வாழ்த்தி வரவேற்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு தேவ பிள்ளைகளே இந்த உலகத்திலே ஜீவிக்கிற எல்லாரும் அநேகர் அநேக விதங்களிலே பாடுகளோடும் துன்பத்தோடும் கவலைகளோடு வேதனையோடும் துக்கத்தோடும் மிகவும் அநேகர் கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம் அன்பு தேவ பிள்ளைகளை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை ஆண்டவரக ஏசு கிறிஸ்து முதலாவது விசாரித்து அறிகிற தேவனாகவே இருக்கிறார் ஆண்டவர இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் என்பதுதான் நல்ல செய்தியாக காணப்படுகிறது உண்மையில் சொல்லப்போனால் இயேசு கிறிஸ்து உங்களை அதிகமாகவே நேசிக்கிறார் உங்களுடைய பிள்ளைகளை உடைய சந்ததியை ஆசிர்வதிப்பதற்கு அவர் வல்ல தெய்வனாக காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து மனுக்குளத்தினுடைய எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார் இனி நீங்களும் நானும் பாவங்களையும் சாபங்களையும் சுமந்து தீர்க்க வேண்டும் என்பது இல்லை சிலுவையில் எல்லா பாவத்தையும் சாபத்தையும் ஏசு கிறிஸ்து சுமந்து தீர்த்து விட்டார் அந்த சிலுவையின் நாயகரை நோக்கி பார்க்கிற பொழுது இறக்கம் பெற முடியும் காரணம் அவர் இறக்கமுள்ள தேவனாகவே இருக்கிறார் இன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பலவிதமான நெருக்கடியின் சூழ்நிலைகள் காணப்படுகிறது எந்த சூழ்நிலையிலும் நம்ம யாராவது விடுவிக்க மாட்டார்களா உதவி செய்ய மாட்டார்களா என்று ஒரு ஏக்கத்தோடும் தவிப்போடும் எதிர்பார்ப்போடு வாழ்வதை இன்றைக்கு பார்க்கிறோம் என் அன்பு தேவ பிள்ளைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இதோ உங்கள் பட்சமாய் கடந்து வந்து உங்களுக்கு அவர் உதவி செய்ய தயாராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் முழு இருதயத்தோடு கூப்பிடுகிற வேளையிலே அப்பா நீர் எனக்கு உதவி செய்யும் உம்முடைய உதவி கரத்தை எனக்கு நேராக என் குடும்பத்துக்கு நேராக நீர் நீட்ட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு உதவுவார் எனக்கு ஒருவரும் இல்லை ஆண்டவரே எனக்கு விசாரிப்பார் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் கூப்பிடுகிற வேளையிலே அபயமிடுகிற வேளையிலே ஆண்டவரை இயேசு கிறிஸ்து உங்களை காப்பாற்ற வல்லவராகவே இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே பல விதங்களிலே நீங்கள் ஒடுக்கப்படலாம் நெருக்கப்படலாம் கடன் ஒரு புறத்தில் உங்களை துரத்தி கொண்டு இருக்கலாம் கடன்காரர்கள் உங்களை ஒரு விதத்தில் துரத்தி கொண்டு இருக்கலாம் நிம்மதியான வாழ்க்கை இல்லை எங்கு போனாலும் சமாதானம் இல்லை நிம்மதி இல்லை நிம்மதியாக ஒரு வேலையை செய்ய முடியவில்லை நிம்மதியாக ஒரு இடத்தில் தங்க முடியவில்லை நிம்மதியாக ஒரு தூக்கம் தூங்க முடியவில்லை இப்படிப்பட்ட அங்கலாய்ப்போடு இருக்கிறேன் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுடைய அங்கலாய்ப்பை மாற்றுவதற்கு தான் இயேசு கிறிஸ்துவன் இதோ மகனே மகளே நீ என்னை நோக்கி கூப்பிடு என்று ஆவலோடு அரைக்கோவல் விடுகிற தேவன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே ஆண்டவர இயேசு கிறிஸ்து உங்கள் மீது கரிசனை உள்ள தேவன் எப்பேற்பட்ட வியாதியில் இருந்தாலும் சரி அந்த வியாதியை ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்த ஆண்டவரே இந்த வியாதியிலிருந்து எனக்கு நீர் விடுதலை தர வேண்டும் எனக்கு நீர் சுகம் தர வேண்டும் இந்த வியாதியிலிருந்து மீளுவதற்கு இந்த நோயை குணமாக்குவதற்கு என்னிடத்தில் பொருளாதாரம் இல்லை பணம் இல்லை எனக்கு உதவுவார் இல்லை என்னை விசாரிப்பார் இல்லை நான் தனித்து விடப்பட்டவளாய் தனித்து விடப்பட்டவனாய் அநேகரால் நான் மறக்கப்பட்டவனாய் வெறுக்கப்பட்டவனாய் ஒதுக்கப்பட்டவளாய் இன்றைக்கு நான் காணப்படுகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நீங்கள் அபயமிடுகிற வேளையிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்களுடைய அபய குரலை கேட்டு உங்களுடைய ஜபத்தை கேட்டு உங்களுடைய விண்ணப்பங்களை கேட்கிறவராயிருக்கிறார் உங்களுடைய வேண்டுதல் கேட்கும்படும் உங்களுடைய விண்ணப்பங்களும் கேட்கப்படும் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் முதலாவது முறையீட்டு பழகுங்கள் உலக மனிதனிடத்தில் போய் முறையிடுவதை தவிர்த்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவடத்திலே முறையிட பழகிக்கொள்ள வேண்டும் இயேசு கிறிஸ்தனிடத்தில் முதலாவது நம்முடைய பிரச்சனைகளை எல்லாம் முறையிட பழகிக்கொள்ள வேண்டும் சொல்ல பழகிக்கொள்ள வேண்டும் இதுதான் செபம் எப்படி ஒரு தகப்பனிடத்திலோ தாயினிடத்திலோ நாம் போய் நம்முடைய காரியங்களை முறையிடுகிறோமோ சொல்லி அழுகிறோமோ அதே தாங்க இயேசு கிறிஸ்தனிடத்தில் போய் சொல்லுகிறது தான் செபம் இந்த செபத்தை அவர் அதிகமாய் வாஞ்சிக்கிறார் என் பிள்ளை எப்பொழுது என்னிடத்தில் வந்து முறையிடுவாள் அண்டவரை ஏசு கிறிஸ்து ஆவலோடு காத்திருக்கிறார் என் பிள்ளை என் பிரச்சனையை தன் பிரச்சனையை சொல்லி என்னிடத்தில் வந்து முறையிட மாட்டாளா என்று சொல்லி அவர் ஆவலோடு இருக்கிறார் உங்களுக்குள்ள அத்தனை காரியங்களும் நிச்சயமாய் ஆண்டவருக்கு தெரியும் ஆனாலும் அவருடைய எதிர்பார்ப்பு என் பிள்ளை என்னை தேடி வந்து என்னிடத்தில் முறையிட மாட்டாளா என்ற ஒரு ஆவலின் எதிர்பார்ப்பு அண்டவரை ஏசு கிறிஸ்து இடத்தில் இருக்கிறது உங்களுடைய எல்லா போராட்டங்களும் பிரச்சினைகளும் எல்லாம் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் ஆயினும் ஆண்டுடைய எதிர்பார்ப்பு என் பிள்ளை மனசு வச்சு எங்கட்ட வருவாளா முழு மனதோடு என்னிடத்தில் வந்து முறையிடுவாளா என்று சொல்லிதான் அவர் அவளோடு எதிர்பார்க்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே வியாதியிலிருந்து விடுதலை நோயிலிருந்து சுகம் வேண்டுமானால் இடத்திலே முறையிடுங்கள் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பதற்கு அவர் ஆவலோடு காத்திருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே எப்பேற்பட்ட நெருக்கடியில் இருந்தாலும் சரி அந்த நெருக்கங்களை மாற்றுவதற்கு அவர் தயாராக இருக்கிறார் அந்த நெருக்கங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்து நிச்சயமாய் உங்களுக்கு மாற்றி போடுவார் எப்பேற்பட்ட இருந்தாலும் எத்தனை விதமான கடன் நெருக்கடியாக இருந்தாலும் பலவிதமான போராட்டங்கள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத காராட்டணங்கள் காரணமில்லாத காராட்டங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் சண்டைகள் இப்படிப்பட்ட காரணமில்லாத சம்பவங்களில் இருந்தெல்லாம் அவர் உங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராயிருக்கிறார் ஆதலால் தான் சங்கீதம் நூற்றி மூன்றாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவ பிள்ளைகளை இந்த நல்ல தருணத்தில் ஒரு வாக்குத்துவம் கடந்து வருகிறது சங்கீதம் நூத்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அருமையான வார்த்தை பாருங்கள் கத்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருவையும் உள்ளவர் எவ்வளவு அருமையான ஒரு நல்ல வார்த்தை பாருங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை கத்தர் உருக்கம் உள்ளவர் உங்களுக்காக அவர் உருகுவதற்கு ஆயத்தமாயிருக்கிறார் இருக்கிறார் ஓ உள்ள தேவன் உருகிறவர் மனமுது உருகி அதாவது எப்படி ஒரு மெழுகுவர்த்தியின் மீது நெருப்பை வைத்த பொழுது அது தன்னை உருக்கிக் கொண்டு மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதோ அதே போல ஆண்டவர இயேசு கிறிஸ்து உங்களுடைய பிரச்சனைகள் உங்களுடைய பாடுகள் உங்களுடைய சுமைகள் எல்லாவற்றையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு தன்னை உருக்கி உங்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறவராய் உங்களை வாழ வைக்க இருக்கிறார் அதான் உருக்கமுள்ளவர் அடுத்து சொல்கிறாரு அவர் இறக்கமும் மகா இறக்கமுள்ளவர் உங்களுக்காக மனம் இறங்குகிற தேவன் அவர் உள்ளவர் மனிதனைப் போல நிராகரிக்கிறவரல்ல மனிதர்களைப் போல உறவுகளைப் போல நாம் நம்பினோரை போல அவர் உதாசீனப்படுத்துகிற தேவன் அல்ல நம்மை உதாசீனப்படுத்தி விடுவார்கள் நம்மை ஒதுக்கி வைத்து விடுவார்கள் சில நேரங்களிலே உங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் நண்பர்கள் பழகினவர்கள் பெற்றோர்கள் அல்லது பிள்ளைகள் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம யாரை யாரை நம்புவோமோ அவர்கள் கூட நம்மை ஒதுக்கி வைத்து விடலாம் உதாசீனப்படுத்தி விடலாம் ஒன்றுக்கு உதவாதவர்கள் இனி ஒன்று முடியாத ஒன்றால் என்று ஒதுக்கி வைத்து விடலாம் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ உங்கள் மீது உள்ளவராக இருக்கிறார் ஒருவேளை உங்களுடைய பாடுகளை கண்டு உங்களுடைய நெருக்கங்களை கண்டு இந்த உலகத்தில் உங்களுக்கு யாரும் மனமிறங்காமல் இருக்கலாம் கல் நெஞ்சமுடையவர்களாய் காணப்படலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இரக்கமுள்ளவர் கல் நெஞ்சம் உள்ளவர் அல்ல ஆனால் இயேசு கிறிஸ்துவோ இரக்கமுள்ளவர் உறவுகள் சொந்தங்கள் பந்தங்கள் கூட கல் நெஞ்சமுடையவர்களாய் கடின இறுதியமுள்ளவர்களாய் காணப்படலாம் ஆனால் இயேசு கிறிஸ்துவ அல்ல அவர் மகா இறக்கம் உள்ளவர் உங்களுக்கு இறக்கமுள்ள தேவனாகவே அவர் காணப்படுகிறார் ஐயோ என் பிள்ளை பாவம் என் பிள்ளை என் பிள்ளைக்காக நான் இறங்குவேன் என்று சொல்லி அவர் இறக்கமுள்ளவராகவே இருக்கிறார் உங்களுடைய சுமையைக் கண்டு உங்களுடைய வேதனையைக் கண்டு உங்களுடைய துக்கத்தை கண்டு உங்களுடைய அங்கலாய்ப்பை மாற்றுமனமாக என் அன்பு தேவ பிள்ளைகளே அவர் இரக்கமுள்ள ஒரு தேவனாகவே இருக்கிறார் அது மாத்திரமல்ல அவர் எப்படிப்பட்டவர் என்று சொன்னால் நீடிய சாந்தமுள்ளவர் உங்கள் காரியத்தில் அவர் மிகவும் நீடிய சாந்தத்தோடு காத்திருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே உங்களுக்கு எப்படியாவது நன்மை செய்ய வேண்டும் எப்படியாவது என் பிள்ளைகளை நான் விடுவிக்க வேண்டும் என் பிள்ளைகள் கூப்பிடுவார்கள் என்று உங்களுடைய கூப்பிடுதலுக்காக ஆண்டவரை நோக்கி நீங்கள் ஓடுகிற தேடுகிற அந்த காரியத்துக்காக அவர் மீடிய சாந்தமுள்ளவராகவே காத்திருக்கிறார் அவர் சாந்தத்தோடு காத்திருக்கிறார் என் பிள்ளைகள் வருவார்கள் என் பிள்ளைகள் வருவார்கள் என் பிள்ளை என்னை தேடி வரும் என்னை கூப்பிடும் என்று சொல்லி மிகவும் நீடிய சாந்தத்தோடு காத்திருக்கிறார் தேவ பிள்ளையை இன்றைக்கு இந்த உலகத்தில் அப்படி அல்ல ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நொடி பொழுது கூட இன்றைக்கு நமக்காக பொறுமையோடு சாந்தத்தோடு காத்திருக்க ஆள் இல்லை ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ நீடிய சாந்தமுள்ளவராக உங்களுடைய காரியத்தில் இருக்கிறார் ஒருவேளை அறிந்து அறியாமல் செய்த இருந்தாலும் கூட உங்கள் மீது மனம் இறங்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ மன்னிப்பதற்கு அவர் இரக்கமுள்ளவர் உள்ளவர் மனதுருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தமுள்ளவர் உங்களை தண்டிக்கிறதுக்கு அவர் பிரியப்படுகிறவர் அல்ல உங்களை உருவாக்க விரும்புகிறார் உங்களை சரிப்படுத்த விரும்புகிறார் உங்கள் பாவங்களை மன்னிக்க உங்கள் கடன்களை மன்னிக்க உங்களுடைய வியாதியெல்லாம் எல்லாம் உங்களை விட்டு விளைக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீடிய சாந்தமுள்ளவராயிருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல கடைசியாக அங்கு எழுதப்பட்டிருக்கிறது மிகுந்த கிருவை உள்ளவர் ஓ அன்பு தேவ பிள்ளையே இயேசு கிறிஸ்துனுடைய கிருவை அளவில்லாத அந்த கிருவை உங்களுக்காகவே வைக்கப்பட்டிருக்கிறது அந்த கிருவைக்குள்ளே உங்களை மூடி மறைத்து கொள்ளுவார் உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய கவலை உங்களுடைய துக்கம் உங்களுடைய வேதனை எல்லாம் மாற்றுவனமாக அவருடைய கிருவைக்குள்ளே உங்களை மூடி மறைத்து கொள்ளுவார் அவர் கிருவை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அவர் கிருபை உள்ளவர் அவர் மிகுந்த கிருபை உள்ளவர் அளவில்லாத கிருபை உள்ளவர் அவருடைய அளவில்லாத கிருவையினாலே தான் உங்களை ஒவ்வொரு நாளும் நடத்த வல்லவராகவே இருக்கிறார் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவர் கிருபை மாத்திரம் உங்களுக்கு போதும் அவர் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் எந்த நெருக்கடியில் எந்த போராட்டத்தில் எந்த பிரச்சனையில் எவ்விதத்தில் நீங்கள் கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அவர் கிருபை உங்களை தாங்கும் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே அவர் உருக்கமும் இறக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன் அவர் உங்கள் மீது உருக்கம் கொண்டவர் உங்கள் மீது இரக்கம் உள்ள தேவன் உங்களுக்காக நீடிய சாந்தமுள்ளவராய் காத்திருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளையர் அவருடைய மிகுந்த கிருபையினால் உங்களை முடி சூட்டுகிற தேவன் அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண தேவனாகவே இருக்கிறார் அவருடைய கிருபைக்குள்ளே மூடி மறைத்து எல்லா சத்துருவின் போராட்டத்தில் இருந்தோம் பிசாசின் கட்டுகளில் இருந்தோம் எல்லா பில்லிசுனிய மாந்திரிக இருந்தோ உங்களை விடுவிக்க வல்லவராகவே இருக்கிறார் இரக்கமுள்ள தேவன் மனதுருக்கமுள்ள தேவன் உங்களை விடுவிக்க வல்லவராகவே இருக்கிறார் உங்களுடைய கண்ணீர் நிச்சயமாய் துடைக்கப்பட ஆண்டவர் இறக்கமுள்ளவராய் இருக்கிறார் உங்களுடைய பாவங்களை மன்னிக்க உங்களுடைய மீறுதலைகளை மன்னிக்க உங்களுடைய அங்கலாய்ப்புகளை மாற்றுவதற்கு அவர் மிகுந்த சாந்தமுள்ளவராயிருக்கிறார் அன்பு தேவ பிள்ளையே அவருடைய கிருவைக்குள் உங்களை மூடி மறைத்துக் கொள்வார் அவர் கிருவை உங்களை சூழ்ந்து கொள்ளும் அவர் கிருவை மாத்திரம் உங்களுக்கு போதும் தேவ பிள்ளைகளே உங்களுடைய கண்ணீர் நிச்சயமாய் துடைக்கப்படும் உங்களுடைய கவலைகள் நிச்சயமாய் மாறும் எல்லா தேவைகளையும் கத்தர் பூர்த்தியாக்குவார் அவர் உங்களை ஆசிர்வதித்து பெருக பண்ணுவார் உங்களை அவர் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதிப்பார் அவர் உங்களை விடுவிக்கவே விடுவிப்பார் தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் அவர் உங்களை தப்புவிப்பார் நிச்சயமாய் அவர் உங்களுக்கு ஆதரவாய் இருப்பார் நிச்சயமாய் அவர் உங்களுக்காக

கிருவை உள்ளவர் மாத்திரம் அல்ல அவர் மனதுருக்கம் உள்ளவராக ஓ அவர் கிருவைக்குள்ளே மூடி மறைக்க வல்லவராகவே இருக்கிறார் தேவப்பிள்ளைய நிச்சயமாக உங்கள் சந்ததியை ஆசிர்வதிப்பார் உங்களுடைய எதிர்காலத்தை ஆசிர்வதிப்பார் உங்கள் விண்ணப்பங்களை கேட்டு உங்கள் ஜபங்களை கேட்டு உங்களை ஆசிர்வதிப்பார் நீங்க எதை எதிர்பார்க்கிறீர்களோ எதை வாஞ்சிட்டு காத்துக் கொண்டிருக்கிறீர்களோ நிச்சயமாய் உங்கள் வாஞ்சை நிறைவேறும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் உங்களுடைய ஆசைகள் நிறைவேறும் தேவப்பிள்ளைய இரக்கமுள்ள தேவன் உங்களை கைவிட மாட்டார் மனது தேவனங்களை கைவிட மாட்டார் மிகுந்த கிருபை கிருபையுள்ள தேவனங்களை கைவிட மாட்டார் மிகுந்த சாந்தமுள்ள உங்களை கைவிடவே மாட்டார் தேவ தேவப்பிள்ளையர் நிச்சயமாய் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் உங்களுடைய வேதனைகள் நிச்சயமாய் மாறும் தேவ தேவப்பிள்ளையர் ஓ எ எத்தனை நெருக்கடியிலே எத்தனை அவமானத்திலே எத்தனை நிந்தையில் இருந்தாலும் சரி அத்தனையில் இருந்து உங்களை விடுவிக்க வல்லவராக இருக்கிற தேவன் கிருவை அவருடைய கிருவை உங்களை சொல்லுகொள்ளோ அவர் கிருவையினால் நீங்கள் தப்புவிக்கப்படுவீர்கள் அவர் கிருவையினால் உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும் தேவ பிள்ளையே இதோ உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் உடைய வேதனைகள் மாறும் உடைய வருத்தங்கள் மாறும் பிள்ளையே உடைய வறுமைகள் மாறும் உங்களுடைய தரித்திரத்தை கற்று முற்றிலுமாய் நீக்கி போடுவார் உடைய வறுமைகளை உங்களை விட்டு உங்களுடைய குடும்பத்தை விட்டு அகற்றி போடுவார் உடைய வெறுமைகள் நீங்கும் எல்லாம் நிறைவாய் காணப்படும் செழிப்பை கொடுப்பார் நீங்க இழந்து போன ஆசீர்வாதங்களை எங்களால் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு ஆண்டவர் திருப்பி தருவார் திருப்பி தருவார் உங்களிடத்திலிருந்து பறிக்கப்பட்டதை கத்தர் மீட்டு தருவார் தேவ பிள்ளையை நீங்கள் எவைகளை இழந்தீர்களோ அவர்களை இச்ச அவைகளை நிச்சயமாய் கத்தர் உங்களுக்கு மீட்டு தருவார் ஓ உங்களை கடனிலிருந்து மீட்பார் உங்களுடைய கஷ்டத்திலிருந்து கத்தர் நிச்சயமாக மீட்டெடுப்பார் தேவ பிள்ளையை உடைய கவலைகளை மாற்று வண்ணமாய் உடைய வியாதியை உன்னை விட்டு விளைக்கு போடுவார் உங்கள் வேதனைகள் உங்களை விட்டு விளைக்கு போடுவார் ஓ பிள்ளையை குறித்து குடும்பத்தை குறித்து ஓ தகப்பனே என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே அன்பு தேவ பிள்ளையே உன் அங்கலாய்ப்பு மாறும் உங்கள் அங்கலாய்ப்பு மாறும் உன் வேதனைகள் மாறும் உன் துக்கம் மாறும் உன் கண்ணீர் மாறும் தேவ பிள்ளையே காரணம் அவர் மிகுந்த இரக்கம் உள்ளவர் அவர் மகா உருக்கம் உள்ளவர் நீடிய சாந்தம் உள்ளவர் அவர் கிருவை உள்ளவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அந்த கிருவை கிருபையினால் உங்களை தாங்குவார் அந்த கிருபையினால் உங்களை வழி நடத்துவார் அந்த கிருபையினால் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார் அந்த கிருபை உங்களை உங்களை தாங்கும் அந்த கிருபை உங்களை தூக்கிவிடும் அந்த கிருபை உங்களை உயர்த்தும் தேவ பிள்ளையே ஓ வேலை வாய்ப்பிலே நன்மை கிடைக்கும் ஓ பதவி உயர்வில நன்மை கிடைக்கும் உன் வருமானத்தில் ஆசிர்வாதம் உண்டாகும் உன் வியாபாரத்தில் தொழிலே ஆசீர்வாதம் உண்டாகும் திருமண தடைகளை கத்தல் விலக்கி போடுவார் குழந்தை வாக்கியங்களை கொடுத்து ஆசிர்வதிப்பார் கற்பத்தின் வாசல் திறக்கப்படும் எல்லா கட்டிகளை கத்தரும் நீக்கி போடுவார் எல்லா கட்டிகளும் எப்பேறுபட்ட கட்டிகளாக இருந்தாலும் அந்த கட்டிகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே அவர் நீக்கி போடுவார் தெய்வப்பிள்ளையே காரணம் அவர் இரக்கம் உள்ளவர் அவர் இரக்கம் உள்ளவர் தெய்வப்பிள்ளையே உன் வியாதியை உன்னை விட்டு விலைக்கு போடுவார் உன் வேதனைகளை உன் வழிகளை உன்ன விட்டு விலைக்கு போடுவார் எல்லா கட்டுகளும் அறுக்கப்படும் எல்லா முறிந்த எலும்புகளும் கட்டப்படும் இயேசுவின் நாமத்தினாலே தெய்வப்பிள்ளையே அவர் உன் எலும்புகளை கட்டுவார் உன் காயங்களை கட்டுவார் உன் காயங்களெல்லாம் ஆறிப்போகும் உன் வாழ்க்கையிலும் மாற்றம் உண்டாகும் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் தேவ பிள்ளையே உன் கண்ணீர் நிச்சயமாய் 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 துடைக்கப்படும் உனக்கு நல்ல பதில் கிடைக்கும் ஓ இன்னும் பதில் வரவில்லை இன்னும் எனக்கு பதில் கிடைக்கவில்லை என் வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கலையே என் வாழ்க்கையில் இன்னும் அதிசயம் நடக்கலையே என்று சொல்லி சோர்ந்து போயிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே வாழ்க்கையை வெறுத்திருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வந்து விடாதா ஒரு புதிய ஆரம்பம் வந்து விடாதா என்று சொல்லி ஏங்கி கலைங்க கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே அவருடைய கிருவைக்குள்ளே உன்னை நிச்சயமாய் நடத்துவார் அவருடைய கிருபை உன்னை நடத்தோ அப்படி இறக்க உன்னை நடத்தோ அப்படி மனதுருக்க உன்னை நடத்தும் தேவ பிள்ளையே நிச்சயமா இயேசு கிறிஸ்து உன்னை கைவிடவே மாட்டார் தேவ பிள்ளையே நிச்சயமா உன்னை கைவிடவே மாட்டார் இப்பொழுதே ஒரு அற்புதம் நடக்கிறது நீ விரும்பின காரியங்களை பெற்றுக்கொள் மகளே நீ விரும்புகிற காரியத்தை கத்து நிச்சயமாய் பெற்று தருவார் நீ விரும்புகிற காரியம் உனக்கு கிடைக்கும் ஆண்டவர் உனக்கு உயர்த்துவார் ஆண்டவர் உனை ஆசீர்வதிப்பார் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார் உன் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார் ஓ வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி தருவார் நீங்க வாங்க விரும்புகிற காரியங்களை வாங்கி கொள்ளுவீங்க நீங்க வாங்குகிற வாங்க ஆசைப்படுகிற காரியம் உங்கள் பொருளாதார வறுமை எல்லாம் நீக்கி உங்கள் பண தேவைகளை சந்தித்து நிச்சயமாய் நீங்க விரும்புகிற காரியத்தை வாங்க கத்துருவோம் அன்பு தேவ பிள்ளையா ஓ கத்தர் உங்களுக்கு உதவி செய்வார் நிச்சயமாய் கத்தர் இறக்கமுள்ள தேவன் உங்க கூட இருக்கிறார் அவர் நிச்சயமாய் உங்க கூட இருந்த பெரிய காரியங்களை செய்வார் உங்க வாழ்க்கையில் அதிசயமான காரியம் நடக்கும் அற்புதமான காரியம் நடக்கும் நல்ல சுகம் நல்ல சௌக்கியம் நல்ல ஆரோக்கியம் நிச்சயமாய் மரண கட்டுகள் அமிழ்க்கப்படுவோம் எல்லா மரண பயத்தை எடுத்துப்படுவார் எல்லா பயத்தின் ஆவி எடுத்துப்படுவார் ஓ எப்பேறுபட்ட நோயா இருந்தாலும் குணமாக்குவார் ஓ நிச்சயமாய் நிச்சயமாய் நல்ல தீர்க்க ஆயுசை கொடுப்பார் ஆயிடுச்சு நாட்களை கூட்டிக் கொடுப்பார் உடைய உறுப்புகளை காத்து செயல்பட வைப்பார் உடைய உறுப்புகளை பகுதிகளை செயல்பட வைப்பார் உறுப்புகள் நீடிய வாழ்வு வாழும் தேவ பிள்ளைகள் எப்பேற்பட்ட உறுப்பு பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனையெல்லாம் மாறும் இயேசுவின் நாமத்தினாலே நிச்சயமா இறக்கமுள்ள தேவன் அவர் கைவிடவே மாட்டார் என் அன்பு தேவ பிள்ளைகளே அண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாக்குத்தத்தின்படி நிச்சயமா அவருடைய கிருபைக்குள்ளே உங்களை மூடி மறைத்துக்கொள்வார் காரணம் அவர் மிகுந்த கிருமையுள்ள இருக்கிறார் அவர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருமையும் உள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் நிச்சயமாய் உங்களை ஒரு காலம் ஒருபோதும் கைவிடவே மாட்டார் அந்த இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள் பர்ஷு உங்களை பலப்படுத்துவார் பிதாவின் அன்பினால் உங்களை போரணப்படுத்துவார் ஆசீர்வாதத்தினால் உங்களை நிறைவாக்கி உங்களை பெருக பண்ணுவார் நிச்சயமாய் உங்கள் வேதனை மாறும் உங்களுடைய வேதனை கண்ணீர் மாறும் ஒன்று கவலைப்படாதுங்க இயேசு உங்களை கைவிடவே மாட்டார் அந்த இரக்கமுள்ள தேவன் அந்த மனதுருக்கம் உள்ள தேவன் இந்த நெடிய சாந்தமுள்ள தேவன் கிருவை உள்ள தேவன் அவர் நிச்சயமாய் உங்களுக்கு கைவிடவே மாட்டார் நிச்சயமாய் சீக்கிரத்தில் அற்புதம் நடக்கும் நிச்சயமாய் சீக்கிரத்தில் விடுதலை உண்டாகும் நிச்சயமாய் சுகமும் ஆரோக்கியம் உண்டாகும் அற்புதம் அற்புதம் இயற்கைக்கு அப்பாறுபட்ட ஒரு அற்புதம் நிச்சயமாய் நடக்கும் பிள்ளையை விசுவாசித்து பெற்றுக்கொள் இப்பொழுதே இப்பொழுது தேவன் அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுதே விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார் இப்பொழுது உன்னை சுகமாக்கி கொண்டிருக்கிறார் தெய்வப்பிள்ளையை தேவன் கைவிடவே மாட்டார் அந்த தேவனுங்க கூடவே இருக்கிறார் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து பிறகுவே பண்ணுவார் உங்கள் சபம் கேட்கப்பட்டது உங்கள் விண்ணப்பம் கேட்கப்பட்டது அப்படி வேண்டுதல் கேட்கப்பட்டவர் இறக்கமுள்ள தேவனுங்க கூட இருக்கிறார் பயப்படாதுங்க கலங்காதுங்க தைரியமாயிருங்க செபத்தோடு இருங்க எப்பொழுதும் செபித்து இருங்க எப்பொழுதும் வேத வாசித்து இருங்க சோர்ந்து போகாதுங்க கத்தர் கைவிட மாட்டார் கூட இருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் ஆமேன் கத்திருந்த வார்த்தையை ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ்